தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஒரு தனியார் நிறுவனத்தை காப்பாற்றுவதற்கு தூத்துக்குடியில் துப்பாக்கி சூட்டை நடத்தி 13 அப்பாவி தமிழர்களை ஓட ஓட விரட்டி படுகொலை செய்த திரு பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு நாட்டின் சட்டம் ஒழுங்கு குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றார். இதையெல்லாம் மறந்துவிட்டு அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பரப்பி மக்களை முட்டாளாக்கி விடலாம் என எண்ணத்தில் எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் வீண் அரசியலை இன்றைக்கு நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றார். தூத்துக்குடியில் துப்பாக்கி சூட்டை நடத்தியது கூட நான் செய்தியில் பார்த்தால் தெரிந்து கொண்டேன். எங்கள் முதல்வராக இருந்துவிட்டு இன்றைக்கு நாட்டின் சட்டம் ஒழுங்கு குறித்தெல்லாம் பேசி மக்களை முட்டாளாக்குகின்ற பிழைப்புவாத அரசியலை இன்றைக்கு பழனிசாமி அவர்கள் நிகழ்த்தி கொண்டிருந்தார். உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த திரு வேலுமணி அவர்கள் இருந்த பொழுது அனைத்து ஊராட்சி நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதியில் உள்ள தெருவிளக்குகள் அனைத்திலும் எல்இடி பல்புகளாக மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு டெண்டர் விடப்பட்டது. அப்படி அந்த டெண்டர் விடப்பட்டதிலே ஒரு எல்இடி பல்பின் விலை 650 ரூபாய். ஆனால் அதே எல்இடி பல்பை 4500 ரூபாய் கொள்முதல் செய்து கிட்டத்தட்ட 650 கோடி ரூபாய்க்கு மேல் இன்றைக்கு அதிலே உள்ளாட்சித்துறையில் ஊழல் செய்த பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு நாட்டின் திமுகவை பற்றி பேசுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது என்பதை அவர் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு